அஸ்லாம் வைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனா சாப்பி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக காராபுந்தி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காராபுந்தி செய்கிறதுக்காக ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே அரை அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் இடியப்பா மாவு தான் எடுத்திருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் வந்து அவங்க காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து திக்காக லங்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க நான் இந்த அளவுக்கு வந்து லிக்விடாக கரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இப்போது காரா பூந்தி பொறிக்கிறதுக்காக கடாயில் வந்து எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதை பொறிக்கிறதுக்காக நான் பூந்தி கரண்டி எடுத்திருக்கேன் பூந்தி கரண்டி இல்லாதவங்க வீட்டில் வந்து கண்ணு கரண்டி இருக்கும்ல அதில் கூட நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பூந்தி கரண்டியை ஹீட்டான ஆயிலில் வந்து ஒரு டைம் முக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க மாவை வந்து ஒவ்வொரு குளிக்கரண்டியாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மாவு ஊற்றும் போது எவ்வளோ அழகாக வந்து இறங்கி வருதுன்னு நமக்கு நல்லா வந்து பூந்தி கரண்டி வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு நல்லா முத்து முத்தா வந்து கரா பூந்தி கிடைக்கும் பாக்கி இருக்க மாவை வந்து இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டீங்க அப்படின்னா நமக்கு எல்லா மாவுமே கீழே இறங்கிடும் கரண்டியில் இருக்க மாவு எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நல்லா தட்டி விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம காரா பூந்தியை திருப்பி விட வேண்டியதான் காராபூந்தியை வந்து சேர்த்த உடனே திருப்பி விட வேணாம் அப்புறம் கரண்டியில் எல்லாமே ஒட்டிக்கும் லைட்டாக வந்து இந்த மாதிரி நுரை அடங்கினதுக்கப்புறமா பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எல்லா பூந்திலையும் ஒரே கலர் கிடைக்கும் ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்ற விட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ள இறக்கே நம்ம காரா பூந்தி நல்லா கிறிஸ்பி ஆகிடும் பாருங்கள் நமக்கு லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டெலில் நம்ம வந்து எல்லா பூந்தியும் வெளியே எடுத்துடலாம் நல்லா வந்து சவுண்டு கேட்கும் அந்த ஸ்டெலில் வெளியே எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் வந்து நம்ம பூந்தி வந்து அதில் தட்டி விடும்போது பின்னாடி வந்து ஒரு டைம் தொடைச்சி விட்டுக்கோங்க தொடச்சி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் வந்து மாவை வந்து ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக முத்து முத்தாக கிடைக்கும் அப்படி இல்லைனா வந்து வால் மொளைச்ச மாதிரி நீட்ட நீட்டமாக ஆகிடும் ஸோ நல்லா வந்து பின்னாடி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க இதே மாதிரி பாக்கி இருக்கிற மாவுலேயுமே நம்ம பூந்தி வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது பூந்தி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதே ஆயில்லையே வந்து ஒரு பத்து பல் பூண்டு அந்த மாதிரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து காரா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தான் விருப்பப்பட்டா மட்டும் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பூண்டு இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துக்கோங்க மறுபடியும் அதே ஆயிலே வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலையும் ஃபுல்லாமே ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா மட்டும் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் இது நான் வந்து வறுத்த தான் எடுத்துகிட்டு மறுபடியும் வறுத்துக்கிறேன் நீங்கள் வந்து வறுக்காமல் பச்சை வேர்க்கடலை எடுத்துகிட்டு வறுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வேர்க்கடலையே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு மறுபடியும் அதே ஆயிலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலை ஈரமாக இருக்கனால நான் மூடி போட்டுவிட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கோங்க பார்த்து ஜாக்கிரதையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்ப கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரே பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் காராபுந்தி வேர்க்கடலை பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன் இது கூட வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காகவும் நல்லா காரமாக இருக்கிறதுக்காகவும் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு இதில் பெருங்காய தூளோட டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்மளோட கிறிஸ்பியான மொறு மொறு காராபுந்தி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நான் சொல்லிக் கொடுத்த இதே மாதிரி மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்